மூன்று வழக்குகளில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று புழல் சிறந்தது வீடு திரும்பினார். அவரை சந்திப்பதற்காக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய இல்லத்திற்கு சென்றுள்ளனர். நேரலைக்காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது ஜெயக்குமார் அவர்களை சந்திப்பதற்காக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய இல்லத்திற்கு சென்றுள்ள நேரலைக்காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு தேர்தல் நடைபெற்று சூழலில் திமுக பிரமுகர் இருவரை சமர்ப்பித்ததன் காரணமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மீது வழக்கு பதிவிட்டு அவரை 21ஆம் தேதி நள்ளிரவில் காவல்துறையினர் கைது செய்து அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அதாவது மூன்று வழக்கில் தொடர்ந்து அவர் மீது பதியப்பட்டு தொடர்ந்து ஒரு 19 நாட்கள் சிறையில் இருந்ததற்கு பிறகாக நேற்று மாலை வீடு திரும்பியிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். தேர்தல் நடைபெற்ற 19ஆம் தேதியன்று பிப்ரவரி 19ஆம் தேதியன்று ராயபுரம் பகுதியில் திமுக பிரமுகர் ஒருவர் கள்ள ஓட்டு போட முயன்றதன் காரணமாக அவரை உடனடியாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை பிடித்து தாக்கியதன் காரணமாக சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் பரவியது. அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் வழக்கானது பதியப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவரை 21ஆம் தேதி அதாவது 21ஆம் தேதி இரவு பார்த்தவர்கள் அவரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மீது மீண்டும் திருவான்மியூரில் நில மோசடி வழக்கு, மேலும் இன்னும் பல 3 வழக்குகள் பதியப்பட்டு தொடர்ச்சியாக 19 நாட்கள் புழல் சிறையில் இருந்தபடி அவருக்கு நிபந்தனை கோரி பல வழக்குகளானது தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினமானது அவருக்கு நீதிமன்றத்திலிருந்து ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று புழல் சிறையில் இருந்து நேற்று மாலை வீடு திரும்பிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களை அதிமுகவின் சார்பில் பல தலைவர்களும் சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் அவரை தற்பொழுது சந்தித்து சென்றிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஒரு 19 நாட்கள் இவர் நீதி சிறையில் இருந்ததன் காரணமாக அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும், மேலும் இன்னும் அவர் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளில் இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த இவர்களுடைய சந்திப்பிலும் ஒரு ஆலோசனையானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நிபந்தனை பேரில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 2 வாரங்களுக்கு திருச்சி சென்று அவர் கையெழுத்து போட வேண்டும் எனவும் நீதிமன்றமானது தீர்ப்பானது அளித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று அவரை சந்தித்ததற்கு பிறகாக இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரும் சந்தித்து சென்று விட்டதற்கு பிறகாக இன்னும் பல அதிமுகவினருடைய முன்னாள் அமைச்சர்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இன்று மதியம் போல் திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திருச்சி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். செம்பருத்தி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.